திரைக்கூத்து நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்தகன் சேகர். சினிமா நடிகைகளை மூன்று விதமாக பிரிக்கலாம். ஒரு பிரிவு, என்ன ஆனாலும் சரி நான் வாய்ப்புக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய மாட்டேன், என் தன்மானத்தை இழக்க மாட்டேன் என்கிற கொள்கை பிடிப்போடு வாழ்ந்து வருகிற நடிகைகள். இவர்கள் நம் பெரிய ஆதரவுக்கு உரியவர்கள். இரண்டாவது ரகம், வாய்ப்புக்காக லெதர் பிஸ்னஸ் செய்தாலும் பிறகு ஒரு கட்டத்தில் கொஞ்சம் வளர்ந்து விட்ட பிறகு இனி லெதர் பிஸ்னஸ் பண்ண மாட்டேன் என்று முடிவெடுத்து செயல்படுபவர்கள். எப்படியாவது ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையில் செட்டில் ஆனால் போதும், அந்த வாழ்க்கையில் நல்லபடியாக காலம் தள்ளிவிடலாம் என்று ஆசைப்படுகிறவர்கள். இவர்கள் லெதர் பிஸ்னஸ் பண்ணுவதற்காக கண்டிக்க வேண்டியவர்கள் என்றாலும் கூட, பிறகு தவறுகளை திருத்தி கொண்டு நல்வாழ்க்கை வாழ ஆசைப்படுகிறவர்கள் என்பதற்காக அனுதாபம் பட வேண்டியவர்கள். மூன்றாவது ரகம் ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால், விபச்சாரம் செய்வதிலேயே ஒரு விருப்பமும் லயிப்பும் ஏற்பட்டு போய் கடைசி வரை இந்த நரகல் வாழ்க்கையிலிருந்து மீண்டு வரவே விரும்பாதவர்களாக இருக்கிறவர்கள். இன்றைக்கு நான் பேசப்போகிற நடிகை இந்த மூன்றாம் தரம்தான். நான் இவரை பற்றி சொல்லுகிற விஷயங்களை கேட்டாலே உங்களுக்கே அடிப்பாவி, ரொம்ப உடம்பு பூரா இவளுக்கு கொழுப்பாக இருக்கும் போது இருக்கு என்றுதான் எல்லோரும் சொல்வீர்கள். எனவே அந்த பெயராலேயே இந்த நடிகையை நான் குறிப்பிடுகிறேன், கொழுப்பு என்று. இந்த நடிகையின் இயற்பெயரும், அதாவது சினிமா பெயரும் நான்கு எழுத்து பெயர்தான். கொழுப்பு என்று சொன்னாலும் நான்கு எழுத்து பெயர்தான். எனவே கொழுப்பு என்றே நான் இந்த பெண்ணை குறிப்பிடுகிறேன். இவருடைய அம்மா கேரளாவில் தேயிலை தோட்ட தொழிலாளியாக இருந்தவர். அப்போது ஒரு வெள்ளைக்காரனுடன் உறவாடி ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தார். அதற்கு பிறகு அந்த வெள்ளைக்காரன் போன பிறகு இன்னொரு மனிதரை திருமணம் செய்து கொண்டார். அந்த இரண்டாவது கணவனுக்கு பிறந்த பெண்கள்தான் இந்த கொழுப்புவும் இவரது தங்கையும். என்ன காரணத்தினாலோ முதல் கணவனுக்கு, அதாவது வெள்ளைக்கார கணவனுக்கு பிறந்த பெண் ஒரு 20 வயதாக இருக்கும் போதே தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டாள். அதன் பிறகு இந்த கொழுப்புவுக்கும் இவரது தங்கைக்கும் சினிமா ஆசை வந்தது. முதலில் இவர்கள் கேரளாவைச் சேர்ந்தவர்கள் என்பதால் முதலில் மலையாள படங்களில்தான் நிறைய நடித்தார். அப்படி நடிக்கும்போது இந்திரனின் பெயர் கொண்ட ஒரு பிரபல ஹீரோ மூலமாக இவருக்கு வாய்ப்பு வந்தது கொழுப்புவுக்கு. அந்த இந்திரனின் பெயர் கொண்ட பிரபல ஹீரோவுடன் தான் இவருக்கு முதலாவது பள்ளியறை பாடம் கிடைத்தது. அதன் பிறகு பல மலையாள படங்கள் நடித்தார். நடிகைகளுக்கு அவர்களுடைய தகுதியை விட அதிகமான சம்பளமும் பாப்புலாரிட்டியும் கிடைப்பது கோலிவுட்டில் தான். நடிகைகளுக்கு மட்டுமல்ல, நடிகர்களுக்கும் அப்படித்தான். எனவே கோலிவுட்டில் நடிக்க விரும்பி தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள். அப்போது இந்த கொழுப்பு ஒரு பையனை, ஒத்தாசிக்கு சினிமா துறை சார்ந்த ஒரு பையனை, ஆஃபீஸ் பாய் மாதிரியான ஒரு பையனை தன் ஒத்தாசிக்கு வைத்து கொண்டார் சினிமா வாய்ப்புகளை தேடி பிடிப்பதற்காக. அந்த பையன் ஒரு ப்ரொடியூசரை அழைத்து வந்து, அக்கா இவர் தான் ப்ரொடியூசரு, இவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கனாக்கா இவர் படத்தில் வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னான். பந்தாவாக காரில் வந்து இறங்கிய அந்த ப்ரொடியூசருடன் அந்த நடிகை ஒரு இரவை கழித்தார். மறுநாள் காலையில் அந்த நபர் உடையணிந்து கொண்டு போகும்போது, நான் ப்ரொடியூசரோ டைரக்டரோ இல்லைம்மா, மதுரையில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன், இங்கே ஒரு பார்ட்டிக்கு ரூம் போட்டிருந்தேன், அந்த பொண்ணு திடீர்னு டிமிக்கி கொடுத்துருச்சு, அப்போ தான் உன்னோட அசிஸ்டன்ட் பையனை பார்த்தேன், அவன் நான் ப்ரொடியூசர்ன்ட்டு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தான் என்று உண்மையை போட்டு உடைத்து விட்டு, இதுதான் என் விசிட்டிங் கார்டு, உனக்கு விருப்பம் இருந்தால் நீ எப்போ வேணா என்னை கூப்பிட்டுக்கோ, நான் உனக்கு பணம் தரேன், சந்தோஷமாக இருந்துட்டு போகிறேன் என்று சொல்லி விட்டு போய்விட்டார். இப்படியாக முதல் சினிமா பிரவேசத்துக்கு முன்னதாக மொக்கை வாங்கியவர் தான் இந்த கொழுப்பு. அதன் பிறகு வேலைக்கொரு காதலன் விதவிதமாய் புருஷன் என்று தெரிந்து கொண்டிருக்கிற இந்த நடிகைக்கு தாலி சென்டிமெண்ட்டை வைத்து உருவாக்கப்பட்ட அந்த படம்தான் மிகப்பெரிய பிரேக் கொடுத்தது. அந்த படத்தில் அந்த பிரபல டைரக்டரின் அந்த பிரபலமான படத்தில் ஹீரோயினாக நடித்த பிறகு இவருடைய மார்க்கெட் மளமளவென்று உயர்ந்து போனது. அப்போது முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவுக்கு சொந்தமான நுங்கம்பாக்கம் வீட்டில்தான் இந்த நடிகையின் குடும்பம் வாடகைக்கு குடியிருந்தது. இந்த நடிகையின் தங்கை நடிகை நடித்த ஒரு திரைப்படம் வெற்றி விழாவின் போது அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அந்த விழாவுக்கு தலைமையேற்றார். இந்த நடிகையின் குடும்பம், குறிப்பாக இவருடைய அம்மா, ஒட்டுண்ணி போல அவருடன் ஒட்டி கொண்டார். முதலமைச்சரின்
செல்வாக்கு தனக்கு இருந்தால் பல காரியங்களை சாதித்து கொள்ளலாம் என்ற கணக்கு போட்டு ஒட்டி கொண்டார். அந்த கணக்கு வீண் போகவில்லை. உதாரணத்திற்கு ஒன்று சொல்ல வேண்டுமானால், வளசரவாக்கத்தில் ஒரு மிகப்பெரிய நிலம், அந்த நிலம் இமய இயக்குநரின் பொறுப்பில் இருந்தது. இமய இயக்குநருக்கோ இந்த நடிகையின் அம்மாவை சுத்தமாய் பிடிக்காது. அவருடைய திமிரான ஆட்டிடியூட் காரணமாக அந்த இயக்குநருக்கு இந்த அம்மாவை பிடிக்காது. அந்த நிலத்தின் மீது இந்த அம்மாவுக்கு ஒரு கண். தான் நேரடியாக போய் கேட்டால் தான் என்பதற்காகவே அந்த இயக்குநர் தரமாட்டார், விற்க மாட்டார் என்று தெரியும். எனவே முதலமைச்சரின் சிபாரிசு பிடித்து அவர் மூலமாக அந்த இமய இயக்குநருக்கு ப்ரெஷர் கொடுத்து அந்த நிலத்தை விற்க வைத்தார். இந்த குடும்பம் அதை வாங்கி கொண்டது. இன்றைக்கு பிரபலமான கார்டன் என்கிற பெயரில் அழைக்கப்படுகின்ற அந்த நிலத்தை இவர்கள் வாங்கிய பிறகு அதில் ஸ்டுடியோ கட்டி இன்றைக்கு மிக பிரபலமான சினிமா ஷூட்டிங்குக்கு வாடகைக்கு விடும் ஸ்டுடியோவாக அது விளங்கி வருகிறது. போலீஸ் யூனிஃபார்ம் படத்தில் ஹீரோயினாக நடித்தபோது அந்த காதல் இளவரசனை கரெக்ட் செய்து கொண்டார். அதன் பிறகு அதே நிறுவனத்தில் தயாரிப்பு நிர்வாகியாக, அதாவது அது வந்து அமைச்சருக்கு சொந்தமான படக்கம்பெனி அது. அந்த காலகட்டத்தில் அமைச்சராக இருந்தவருக்கு சொந்தமான படக்கம்பெனி அது. அமைச்சர் தன் மருமகனைத்தான் அந்த படத்தின் தயாரிப்பு பொறுப்புகளை, நிர்வாக பொறுப்புகளை கவனிக்க செய்திருந்தார். அந்த மந்திரி மருமகனையும் கரெக்ட் செய்து கொண்டார் இந்த கொழுப்பு நடிகை. அதே தயாரிப்பு நிறுவனம் இப்போதும் கூட பிரபல நடிகர்களை வைத்து படங்களை தயாரிக்கிற பெரிய பேனர் படமாக இன்றைக்கும் இருக்கிறது. அதே தியாகம்தான் இன்றைக்கும் தலைமை பொறுப்பில் இருக்கிறார். அந்த தியாகத்தையும் கரெக்ட் செய்து கொண்ட இந்த நடிகை எப்போது பார்த்தாலும் அவருடன் சுற்றி கொண்டிருப்பது, சிரித்து கொண்டிருப்பது, ஜோக்கடித்து கொண்டிருப்பது என்பதாக தெரிந்து கொண்டிருந்ததை அந்த யூனிட்டில் இருந்தவர்கள் அந்த மந்திரிக்கு போட்டு கொடுத்து விட்டார்கள். இதனால் அந்த மந்திரி தன் மகளின் கணவனை இன்னொரு பெண் பங்கு போடுவதை எப்படி அனுமதிப்பார்? எனவே அந்த மந்திரிக்கு இந்த நடிகை மீது ரொம்ப கோபமாகிவிட்டது. இனிமேல் இந்த நடிகைக்கு தன் படத்தில் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது என்று முடிவெடுத்து கொண்டார். அதற்கு அடுத்து அவர் தயாரித்த லவ் கிஃப்ட் படத்தில் இந்த நடிகையின் தங்கை நடிகையை ஒப்பந்தம் செய்தார். காதல் இளவரசன் நாயகனாக ஒப்பந்தம் செய்யப்பட்டார். அப்போது இந்த நடிகை காதல் இளவரசனிடம் போய் தனக்கு சிபாரிசு செய்யும்படி கேட்டார். மந்திரியின் படத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பெரிய ஹீரோக்கள் என்றாலும் கூட அவர்களுக்கு கதை சொல்லும் பழக்கம் கிடையாது. கதை என்பது மிகவும் சீக்ரெட்டாக வைக்கப்பட்டிருக்கும். எனவே அந்த காதல் இளவரசனுக்கே கூட அந்த படத்தின் கதை தெரியாத நிலையில் எப்படி கொழுப்பு நடிகைக்கு சிபாரிசு கேட்பது? எனவே அந்த படத்தில் ப்ரொடக்ஷன் மேனேஜர் பணியாற்றிய பெருமாள் பெயர் கொண்ட நபரை பிடித்து அவரிடம் கதை என்ன என்று கேட்டுக்கொண்டார் காதல் இளவரசன். அதன் பிறகு அந்த டைரக்டரிடம் கொழுப்பு நடிகைக்கும் இதில் வாய்ப்பு கொடுங்கள், இந்த படத்தில் ரெண்டு ஹீரோயின் சப்ஜெக்ட் ஆச்சு, கொழுப்பு ஹீரோயினுக்கும் வாய்ப்பு கொடுங்கள், அக்கா தங்கை ரெண்டு பேரும் ஒரே படத்தில் நடிக்கட்டும் என்று சிபாரிசு செய்தார். டைரக்டருக்கோ குழப்பம், நாம கதையை சொல்லல, இவருக்கு எப்படி படத்தோட கதை தெரிஞ்சது என்று நினைத்தவர் இந்த செய்தியை அப்படியே மந்திரியின் காதுக்கு கொண்டு போய்விட்டார். என்ன ஆனாலும் சரி, அந்த கொழுப்பு நடிகைக்கு இந்த படத்தில் வாய்ப்பு தரவே கூடாது என்று செம்ம காண்டாகிவிட்டார் மந்திரி. ஆனால் இந்த நடிகையோ முதலமைச்சரிடம் தனக்கு இருந்த செல்வாக்கை பயன்படுத்தி அவரிடம் பேசி மந்திரி படத்தில் தனக்கு வாய்ப்பு கொடுக்கும்படியாக ஏற்பாடு செய்து கொண்டார். அப்படி வாய்ப்பு வாங்கிய அந்த நடிகை சும்மா இருந்தாரா? அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜருடைய வேலைக்கே வேட்டு வைக்கும்படியாக அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று நினைக்கும்படியான ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டார் இந்த கொழுப்பு நடிகை. அது என்ன, நாளை பார்க்கலாம். நிறைவாக என் கருத்து, சினிமா துறையில் யாரையாவது பாராட்ட வேண்டும் என்று நான் நினைத்தால் உடனே பாராட்டி விடுவது என் இயல்பு. அப்படித்தான் இயக்குனர் வெற்றிமாறனை பாராட்டுவதற்கான வாய்ப்பாக இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். விடுதலை படம் மக்களுக்கான ஒரு தலை சிறந்த படம். மக்களுக்காக சிந்திக்கிற இயக்குநர்கள் மிகவும் குறைவு. ஒரு 10% இயக்குநர்கள் மட்டும்தான் மக்களுக்காக சிந்திக்கிறவர்கள். அப்படிப்பட்ட அருமையான டைரக்டர் வெற்றிமாறனையும் அவரது படங்களையும் ஆதரிக்க வேண்டியது தமிழர்களின் கடமை என்பது. மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.